திரைக்கடல் நேயர்கள் வணக்கம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வரதுனால அவரு இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி ரசிகர்களும் மக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். சினிமா ரசிகராக அரசியல் வந்தால் நல்லா தான் இருக்கும், வந்தால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மிஸ் பண்ணுவோம் தான் இந்த எப்படி சொல்கிறதுனா, இதுக்கப்புறம் ஒரு அஜித்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது அவங்களுடைய ரசிகர் அவங்க எல்லாம் ஒரு கொண்டாட்டமாக இருப்பாங்க. பட் கட்சி ரீதியாக மக்களை சேவை செய்து அது ஒரு விதமான சந்தோஷம். அஜித் ரசிகர்கள் இது இன்னும் கொண்டாட்டமாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. அது வரலாம் ப்ரோ. இப்போ படத்துக்கு நடிக்கின்னு தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் அவரை. பார்சலுக்கு வந்து நல்லது செஞ்சால் அது நல்லது தான். இப்போதைக்கு அவர் கொள்கையை எதிர்பார்த்துன்னு இருக்கோம், நல்லது செஞ்சால் ஓகே தான். படம்னா படம் தான் மிஸ் பண்ணுவோம், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு படம் நடிப்பார் தான் நினைக்கிறேன், ஃபேன்ஸை மிஸ் பண்ண மாட்டார். ஒரு சினிமா ரசிகராக நீங்கள் விஜய் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க சினிமா தியேட்டரில்? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இப்போ விஜய் வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் பிடிக்கும். இப்போ துப்பாக்கி படம்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஒரு நல்ல யதார்த்தமான மூவியாக இருக்கும். அதே போல் துல்லாதவனும் துள்ளும்லாம் அந்த அந்த ஒரு சீனில் லவ் பண்ணுற சீனில் பாத்ரூமில் போய் அழுவார், அவங்க அம்மா இறந்ததுக்காக அழுவார். அந்த சீன்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். மிஸ் பண்ணுறது இருக்கும், பட் அடுத்தடுத்த வேற ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க இல்லையா, அதுக்கு கம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்களே, யாரோ ஒருத்தர் மாறிட்டே இருப்பாங்க, அது நடக்க தான் செய்யும். அது ஒன்று பண்ணுவோம். பொதுவாக ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மிஸ் பண்ணுறது தான், பட் அவர் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் விஜயகாந்துக்கு அப்புறம், கண்டிப்பாக இது பார்க்கலாம். ஆனால் படத்தில் பார்க்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அது ஏன்னா நானும் ஒரு ரசிகர் தான் அவருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு படம் ஓடுது ஓடல தேவையில்லை, நேரில் வரும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் கே ஒன்றும் முடியாதவங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஒரு நல்லது பண்ணாலே போதும். ஆக்சுவலாக அது வந்து ரொம்பவே கஷ்டம், ஏன்னா அது கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா அவர் பீக்கில் இருக்காரு, அவருடைய கெரியர் பீக்கில் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸ்லாம் வந்து ஆடியன்ஸை வந்து மூவி உள்ளே எவன், இப்போ நான் வந்து ஒரு நான் ஒரு பர்டிகுலர் ஆக்டர்லாம் எனக்கு பிடிக்கும், விஜய் அஜித் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு மூவி நல்லா இருந்தால் எந்த மூவிக்கு நாளும் போவேன், எந்த மூவி வேணால் பார்ப்பேன். எனக்கு ஈவன் இப்போ ஒரு ரீசெண்டாக நடித்த படம்லாம் கூட எனக்கு வந்து ரொம்ப அவர் பிடிச்சி தான் பார்த்தேன். நல்லாவே நடிச்சிருந்தாரு, நல்லா ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங்கு, அவரோட டான்ஸ், அது எப்பவுமே ஒரு கிரேஸ் இருக்கும்ல, விஜய்னாலே ஒரு கிரேஸ் இருக்கும். அதை டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவோம். அது வந்து கண்டிப்பாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அவரை பியூர் ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் அவங்க. பட் மேபி அவங்க வந்து அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திப்பாங்க, ஏன்னா அவரை இன்னொரு வேற ஒரு ஸ்டேஜில் பார்க்க போகிறாங்க, வேற டைமென்ஷனில் பார்க்க போகிறாங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு ஒரு மூவி ஃபேனாக விஜயை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஹார்ட் பிரேக் தான். சினிமாவில் அவர் விலகினா தான் இதில் முழு டைம் பண்ண முடியும், மக்களுக்கு ஓசம் பண்ண முடியும். அது 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 மிஸ் பண்ணாலும் இவர் இவருடைய வரவு வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சினிமா ரசிகர்களுக்கு வந்து ஒரு உண்மையாகவே எனக்கு எனக்குமே கஷ்டமாக இருக்கிறது தான். விஜயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது இல்லை, உனக்காக நான் வாழ முடியாது இல்லை, சரி யாராலையும் பண்ண முடியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஏதாவது மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றது அவருடைய ஐடியாலஜி. சினிமாவில் அவர் நடித்தது போதும், அவருடைய புகழ் பேர் பணம் எல்லாம் சம்பாரிச்சிட்டார், அவருக்கு எல்லாமே போதும், சலிச்சு போச்சு. இதுவுமே அவருக்கு புதுசாக இருக்கும், அரசியல்ன்றது ஒரு குழந்தை மாதிரி. அவர் இதில் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது, நம்முடைய பாதை எப்படி போகுதுன்றது அவர் ட்ரை பண்ணுவார். இதுக்கெல்லாம் கிடையாது, போய் பார்ப்போம். மிஸ் பண்ணுறது இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு மூவி தான் லாஸ்ட்டாக நடிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதை நடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஐயோ இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்றது ஒரு விஷயம் இருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, அதுவே இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் எடுத்து போட்டு சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காங்க. அதுதான் வேறு ஒரு சகாப்தத்தில் உட்காரணும்ல நம்ம, அதுவும் வரலாறு மாற்றக்கூடிய ஒரு படைப்பு தானே. அப்போது இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலன்னா இப்போது அடிக்கடி ட்விட்டர்லேயோ, அடிக்கடி பொதுக்கூட்டத்துலேயோ, அடிக்கடி ரோட்லேயோ எங்கே வேணாலும் பார்க்க முடியும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. வெற்றி கழகம் பேர் கிட்ட என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்குது பேர், ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படமும் வெற்றி தான் ஆக்சுவலாக, இதுக்கு அதே மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய சென்டிமெண்ட் சர்க்கிளில் அப்படி இருக்கலாம், பட் நேமும் நல்லா இருக்குது. என் தமிழனான்னு சொல்லும் போது அந்த ஒரு பேர் ஏற்றக்கூடிய பேராக தான் இருக்குது. பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, போக போக தெரியும். பேர் நல்லா இருக்குது, இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை நான் வச்சுருந்துடலாம். பேர் நல்லா இருக்குது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உண்மையாக ப்ரோ, நானே நேற்றுலேருந்து இதை யோசிச்சுட்டே இருக்கிறேன் நான், உண்மையாகவே விஜய் இந்த பேர் வச்சுருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம், பேர் தான் முக்கியம். ஏதாவது ஒரு ஃபினிஷிங் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். தமிழகம் வெற்றி கழகம் நல்லா இருக்குது பேர், என்னென்னா தளபதி விஜய்னு வர்ற மாதிரி, டிவின்னு வர்ற மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி நிறையா ஆந்திராவிலலாம் பொலிட்டிக்ஸ் பார்ட்டி இருக்குது, உங்களுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், நம்ம ஈவன் பாண்டிச்சேரியில் கூட நமக்கு என்ஆர் காங்கிரஸ்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி தளபதி விஜய்னு வர்றதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெரிய மார்க்கெட் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு அவர் நினச்சிருக்கலாம். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இவ்வளோ நாள் சினிமாவில் பயணித்தோம், ஓரளவுக்கு நம்ம தேவையானதை கொஞ்சம் சம்பாரிச்சிக்கிட்டோம், அதனால் சரி இனி இருக்கிற காலங்களில் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம உயர்த்தி விட்ட மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரா, நான் இன்னும் வந்த பிறகு தான் தெரியும். ஸோ அவரோட மார்க்கெட் வந்து குறையில, இன்னும் மார்க்கெட் இருக்குது, அவரோட மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. பட் யாரும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, இவன் எம்ஜிஆர் கூட படம் நடித்தார் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம், அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கலாம். அவர் அதுக்கப்புறம் டிசிஷன் சேஞ்ச் பண்ணலாம், இன்னும் ஒரு படம் இருக்குது முடிச்சுட்டு வரேன்றாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆஃபர் வந்ததுன்னா போகக்கூடாது
வேணாம்னு யாரும் சொல்லலையே. ஸோ அவர் நடிக்க வேணாம்னு சொல்ல, அவர் நடிக்கட்டும், அது அவரோட விருப்பம். அவர் நடிக்க வேணான்றது அவரோட விருப்பம். இவர் பீக் மார்க்கெட்டில் வந்தால் மேபி அங்கே ஒர்க் அவுட் ஆகலாம், பேக்கப் படிச்சிடலான்ற ஒரு ஐடியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு படம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் பீக்காக இருக்கும் போதே வந்தால், அதாவது உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு, பாலிடிக்ஸ் போனாலும் பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே அதே ஃபேமை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்கேஸ் பாலிடிக்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பியும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு இருக்கலாம். இப்போ எல்லாருமே படம் நடிக்கிறாங்க, அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே கமலஹாசனும் படம் நடிச்சுட்டு முடிச்சிரு, அடுத்தது அரசியல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி வராரு. அவர் இந்த பீக்குக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ இவருக்கு இருக்கு, இப்போ இருக்கிற பீக்குக்கு இப்போ வர வந்த இப்போ வர டைம் தான் அது கரெக்டான டைம். இதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் இவர் படம் நடிச்சுட்டு ரிட்டர்ன் வராருன்னா ஏஜ் பார் ஆகிடும். ஏஜ் பார் ஆகும்போது இதுக்கப்புறம் வர ரசிகர்கள் வந்து அடுத்தடுத்து வேற யாருனாவது ஒரு அப்டேட் வந்துட்டு இருப்பாங்க, ஒரு ஒரு ஸ்டார் வந்து பில்டப் ஆகினே இருப்பாங்க, ரசிகர் பற்றாலமும் போயிடும். அந்த டைம் வரும்போது இப்போ கமலஹாசனுக்கு எப்படி பின்னடைவாகுதோ அதே மாதிரி ஒரு பின்னடைவாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைம் நல்லா இருக்கும் போதே அரசியல் வந்தால் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு நல்லா ஒரு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஜாதி மதம் அரசியலை தாண்டி எல்லாரையும் சமமாக பார்க்குற ஒரு அரசியல் கழகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கழகம் நல்லாயிருக்கும், மற்றபடி எதுவும் கிடையாது.